finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை பற்றி யாருக்கும் தெரியாது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னார். ஆனால் சில நாட்களுக்கு முன்னால் என்று சொன்னால் கமலஹாசனை பற்றி மக்கள் சேவையில் ஒன்றும் தெரியாது. முழு முடக்கத்தின் பொழுது தினமும் 1000 பேருக்கு இலவசமாக நான் உணவு கொடுத்தேன். ராகுல் அன்ன போஜன திட்டம் என்ற பெயரில் காலம் போன கடைசியில் 66 வயசில் நான் சேவை பண்ண போகிறேன்னு வந்த யாரும் நம்புவாங்க. பல குடிசை பகுதியில் கிட்டத்தட்ட 13 குடிசை பகுதியில் இந்த பாடசாலை இன்று வரை நடத்தி வருகிறேன். இருக்கின்ற வேட்பாளர்களே சிறை அனுபவம் பெற்ற வேட்பாளர், மக்களுக்காக போராடி சிறை அனுபவம் பெற்ற வேட்பாளர் நான் ஒருவன் மட்டுமே. பாக்கி 2 பேர் சினிமாவில் வேணால் சிறை பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு திமுகவினுடைய சீஃப் அவர் தான் தலைவர். அவர் என்னை கூட்டிகிட்டு போய் ஓட்டு கேட்குறாருன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஒத்துழைப்பை பற்றி நான் என்ன பேச வேண்டியது இருக்குது? பிஜேபி அவ்வளோ கடுமையாக இந்த தொகுதியை அதிமுகவின் மீது அழுத்தம் கொடுத்து இந்த தொகுதி எம்எல்ஏவை இந்த தொகுதியில் நிற்க விடாமல் வேறு தொகுதிக்கு அடித்திருக்கிறது. ஒரு ட்ரையல் தான் நேற்று நடந்துச்சு. யோகி ஆதித்யநாத் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? கமலஹாசன் இஸ் பிஜேபி இஸ் பி டீம். ஒரு மனிதன் 8 மணி நேரம் மேக்கப் ஷீட்டில் இருந்தால் வாக்காளர் அவங்களுடைய வாக்காளர் எப்படி அணுகுவாங்க, எப்படி அவங்களோட பேச முடியும்? சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரதால் அனைத்து கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் களத்தில் இறங்கி தீவிர பரப்புரை செய்துட்டு வராங்க. தேர்தல் களமும் மிக விறுவிறுப்பாக காணப்படுது. அந்த வகையில் இன்று நாம் சந்திக்கவிருப்பவர் கோவை தெற்கு தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு மயூரா ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம். உங்களுடைய அரசியல் பயணம் பற்றி சொல்லுங்க. பொதுவாகவே எனக்கு சிறு வயதிலிருந்தே தேசியத்தின் மீதும் தேசிய தலைவர்கள் மீதும் ஒரு நாட்டம். குறிப்பாக மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பெருந்தலைவர் காமராஜர், நம்முடைய இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகிய தலைவர் மீது கொஞ்சம் நாட்டம் எனக்குமே இருந்துச்சு. இதன் காரணமாக தான் நீ மக்களுக்கு பணியாற்ற வேண்டுமானால் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பது தான் நல்லது என்று நினைவு நான் தெரிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியில் இப்போ இணைந்த படிப்படியாக வளர்ச்சி. 1994-1995 பிஏஜ் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய மாணவர் மன்றம் சேர்மன் பாங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மனாக எலெக்ட் ஆனேன். பிறகு மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர், இப்போது செயல் தலைவராக ஏறத்தாழ 29 அரசியலில் பணியாற்றி வருகிறேன். உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய மாற்றுக் கட்சியினர் வாணர் சீனிவாசனாக இருக்கட்டும் இல்லை கமலா இருக்கட்டும், இந்த இருவர்களையுமே வந்து யார் உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறாங்க தேர்தல் களத்தில்? அதாவதுங்க, ரெண்டுமே நான் சவாலெல்லாம் பார்க்கல. இந்த தொகுதியை பொறுத்தவரை பல வகையான மதங்கள் இருக்கக்கூடிய தொகுதி, குறிப்பாக இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள். இப்போது பிஜேபி உள்ள வர்றதுனால அவங்க மத பிரச்சனையை மையப்படுத்தி தான் அவர்கள் வருகிறார்கள். அடிப்படையை பற்றி ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. கமலஹாசனை பொறுத்தவரை அவர் இன்னும் வெள்ளித்திரையில் தான் இருக்கிறார். இன்னும் நிஜ வாழ்க்கைக்கு வரலை என்று தான் நான் வரவில்லை என்று தான் நான் நம்புகிறேன். அவர் உள்ள தேர்தல் பிரச்சாரம் கூட வெள்ளித்திரையில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. வெள்ளித்திரையில் எடுக்கிற மாதிரி தான், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா ஒரு இடத்துல போய் அப்படியே கேன்வாஸ் பண்ணுற மாதிரியே, சும்மா அந்த கேமராவுக்கு மட்டும்தான் நடக்குது. கட்டுன்னா யாரை சொன்னால் கட் பண்ணிட்டு கார் ஏறி போயிடுறாரு. ஆகவே இருவருமே நான் போட்டியாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் இதில் நிஜம் என்பது நான் தான். இது நிஜம், மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் போட்டியிடுகின்றேன். அதாவது இந்த தொகுதியை முழுக்க முழுக்க அனைத்தும் தெரிந்தவன் என்ற முறையில் நான் போட்டியிடுகின்றேன். அதனால் மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும். ஊடகங்களில் கமல் விசஸ் வாணிய சீனிவாசன் அப்படின்ட்டு ஒரு கட்டாயம் உருவாக்கப்பட்டிருக்கு. கமல் ஒரு விமர்சனம் செய்வதும், வாணிய சீனிவாசன் ஒரு பக்கம் விமர்சனம் செய்வதும், இருபுறமே வந்து மாற்றி மாற்றி விமர்சனம் செய்து கொடுறாங்க. அடுத்த ஊடகங்கள் பெருசாக காட்டுறாங்க. நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்ள போகிறீங்க? நான் ஒரு பாசிட்டிவ் கேரக்டருங்க. இவங்க இரண்டு பேரும் நெகட்டிவ் மட்டும் இவங்க மாறி மாறி பேசிக்கிறாங்க. அதனால் பத்திரிகைகள் இப்போ இருக்கிற, இப்போ நீங்கள் ஒரு 30-40 முன்னாடி பாசிட்டிவ் செய்திகள் மட்டும்தான் இப்போ செய்தித்தாளில் வரும். இப்போ நெகட்டிவாக சொல்லு போட்டால் மட்டும்தான் வருது.
இந்த ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த சினிமேட்டிக் பீப்புள், அதனால் நெகட்டிவாக சொல்லி மாறி மாறி சொல்லி அவங்கள அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர நான் பாசிட்டிவ் நேச்சர், அதனால் நான் நெகட்டிவாக எதையும் நான் பேசுகிறதில்ல. பிஜேபி பொறுத்த வரைக்கும் வாணி சீனிவாசன் ஆதரித்து ஸ்மிருதி இரானி வந்து பேசுகிறாங்க, யோகி ஆதித்யநாத் வந்து பேசுகிறாரு, தமிழக களத்திற்கு சுத்தமாக சம்பந்தமே இல்லாத இரண்டு நபர்கள் வந்து பேசும்பொழுது ஒரு வட மாநில அந்த தொழிலாளர்களை அந்த மக்களை கவர்வதற்கு பிஜேபி முயற்சி பண்ணதான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பிஜேபி டெஃபினட்டாக வந்து இந்த வட மாநில தொழிலாளர்களை கவர்வதற்கான ஒரு யுக்தியெல்லாம் செய்வாங்க, பட் வட மாநில தொழிலாளர்கள் அப்படிலாம் போக மாட்டாங்க. இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி பேசுகின்றவர்களை குறிப்பாக அவர்களுடைய மக்கள், அவளுடைய மக்கள், அவருடைய மொழி பேசுகிறவர்கள் கொரோனாவினுடைய காலத்தில் இந்த கொலம்பியர் தொழிலாளர்கள் எப்படி அனாதியாக பிஜேபி அரசால் விடப்பட்டார்கள் என்பதை இன்னும் மக்கள் மறக்கவில்லை. என்ன தான் பூச்சி பூசினாலும் ஒரு நாள் அது தேர்தலப்போ அதெல்லாம் கலைஞ்சிடும். அதனால் அவர்கள் என்ன வேணாலும் செய்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த தேர்தலில் நீங்கள் பிரத்யேகமான திட்டங்கள் வச்சுருக்கீங்க கோவை தெற்கு பொறுத்த வரைக்கும்? இல்லை, கோவை தெற்குக்காக பிரத்யேகமாக நான் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை நான் கொடுத்துருக்கேன், மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதன்படி இந்த அடிப்படை தேவைகள்லாம் எப்படி நான் சரி செய்வேன் என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன். குடிநீரை பொறுத்தவரை சிறுவாணி ஆற்றை நம்ம வந்து தூர்வாரணும். நீங்கள் டேமில் வந்து கொஞ்சம் தேக்கம், தண்ணீர் தேக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு தண்ணீர் சீராக நமக்கு கிடைக்கும். இப்போ தூர்வாராத காரணத்தினால தண்ணீர் தேக்க அதிகமாக தேக்க முடியவில்லை. இதுபோல் உங்களுக்கு அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய அந்த தார் சாலைகள், அதே போல் உங்களுக்கு தெருவிளக்குகள் எல்லாமே எப்படிலாம் அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். மேலும் அந்த செக்மெண்டேஷன் ஆன் ஆக்குபேஷன்ஸ் பார்க்கும்போது நகைப்பட்டறை தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்து இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூருடைய ஆதி காலத்திலிருந்தே இருந்து வருவது நம்ம நகைப்பட்டறை தொழில். இப்போ தான் பாம்பே கல்கட்டாவில் நம்மளை முந்திரி போயிடுச்சு. பட் பேசிக்காக நீங்கள் நூற்றாண்டு காலமாக இந்த கோவையை ஜொலிக்க செய்தது நகைப்பற்றை தொழில் தான். பட் சமீப காலமாக அரசு போதுமான அளவு கவனங்கள் அந்த நகைப்பட்டை தொழிலாளர் மீதும் தொழில் மீதும் காட்டாத காரணத்தினால ரொம்ப மங்கிவிடுச்சு. ஸோ நகைப்பட்டை தொழிலாளருக்கு நம்ம வந்து நலவாரியம், இன்றைக்கி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார்கள், இது மாதிரி நகைப்பட்டை தொழிலாளருக்கென்ற வாரியத்தை அமைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாரியம் அமைக்கப்பெற்று அதன் வாயிலாக பென்ஷன் நம்ம நிறையா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா சிறு வயதிலே நீங்கள் அவங்க மிக நுணுக்கமான வேலைகள் தங்க வேலை செய்கின்ற காரணத்தினால கண்ணெல்லாம் பாதிக்கப்படுது. அதுபோக உங்களுக்கு ரொம்ப சின்ன இடத்துல 4 பேர் 5 பேர் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு அந்த கன்ஜெஷன்னால் உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு 50, 52, 53 வயதிலே உங்களுக்கு வந்து விடுகிறது. ஆகையால் உங்களுக்கு ஒரு அந்த அவங்களுடைய அந்த முதுமை காலத்தில் அவங்க வேற எங்கேயெல்லாம் வேலைக்கு போக முடியறதில்ல. ஸோ பென்ஷன் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நகரத்தில் தான் அவங்க வசிக்க வேண்டியிருக்குது, காரணம் இந்த தொழில் வந்து நகரத்துக்குள்ளே இருக்கிற தொழில். அங்கே வீடுகள்லாம் ரொம்ப வாடகைகள்லாம் அதிகமாக இருக்கின்றது, அங்கே அவங்களால அந்தளவுக்கு வாடகை கொடுக்க முடிவதில்லை. ஸோ அவர்களுக்கு என்று நம்ம தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமாக வீடுகள் அவர்களுக்கு தர வேண்டும். மேலும் இந்த தொழிலை மேலும் இம்ப்ரூவ் பண்ண நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஜுவல்லரி டெக் பார்க் ஒன்றை ஏற்படுத்தி, இப்போ எப்படி டைட்டில் பார்க் இருக்குதுங்களா, அதே மாதிரி ஜுவல்லரி டெக் பார்க் ஏற்படுத்தி போதுமான இட வசதி, உபகரணங்கள், இயந்திரங்கள், டெக்னாலஜி இதெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு அதுக்குரிய தொகையை வாங்கிக்கலாம். நீங்கள் இடத்த கொடுத்து அது வாடகைக்கு வாங்கிற மாதிரி தானே, டைட்டில் பார்க் அப்படி தானே பண்ணுறாங்க. அதே மாதிரி பண்ணோம்னா நல்லா டெவலப் ஆகும். அடுத்த சங்கதியினர் வந்து இது இந்த தொழிலை ரொம்ப நல்லா கற்றுக்கிறதுக்கு பாலிடெக்னிக் கோர்சஸ்லாம் ஆரம்பித்து நம்ம அவங்கள படிக்க வைக்கலாம். இது மாதிரி அந்த துறையில் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு இருக்குது. வீவர்ஸ், நெசவாளர்கள் நிறையா இருக்கக்கூடிய தொகுதி இது. அந்த வீவர்ஸுக்கு வந்து ஒரு வீவர்ஸ் மார்க்கெட், நெசவாளர் சந்தை ஏற்படுத்தி, ஸோ நீங்கள் வந்து பல மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இங்கே வந்து பல்க் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். இது வீவர்ஸ்க்கான ஒன்று. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜோடைய
முன்னேற்றத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நூற்றாண்டுகள் கடந்து இருக்கக்கூடியது கவர்மெண்ட் ஆட்சி நல்ல ப்ராப்பர் ப்ரைம் பிளேஸில் இருக்குது. ஆனால் அரசினுடைய கவனம் அது முழுமையாக இல்லாத காரணத்தினாலே குறைவான துறைகள், உட்கட்டமைப்பு வசதி போதுமான அளவு இல்லை, இப்படிலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம். நேற்று வந்து துவங்கின கல்லூரிகள்லாம் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கல்லூரி, அதுவும் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, ஏன் இப்படி விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் நிச்சயமாக உட்கட்டமைப்புகளெல்லாம் மேம்படுத்தி பல துறைகளை, அதுவும் சர்வதேச அளவில் உங்களுக்கு தற்போது மதிப்பு மிக்க துறைகளையெல்லாம் கொண்டு வந்து அந்த கல்லூரியை மேம்படுத்துவேன். மாநகராட்சி பள்ளிகள், அரசு பள்ளிகள் எல்லாமே ரொம்ப கீழே இருக்குது, அது ரொம்ப மோசமாக இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் நகரம் என்பது நிறைய இது ஒரு தொழில் நகரம், தாராளமாக சிஎஸ்ஆர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபண்டு, கார்ப்பரேட் ஃபண்டு மூலிமா, சர்வீஸ் அந்த ஃபண்டு மூலிமா இந்த பள்ளிகளுக்கு கொடுக்க செய்து ஒரு பகுதி அரசிடம் பெற்றுக் கொடுத்து, இன்னொரு பகுதி நம்ம எம்எல்ஏ ஃபண்டிலிருந்து கூட கொடுத்து, தனியாருக்கு நிகரான ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்பேன்ஷனை பற்றி எனக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. இந்த கூட்ஸை வந்து தனியாக பிரித்து ஸ்டெயின்ஸ் மில், அது இப்போ பெரும்பாலான பயன்படுத்தாமல் இருக்கிறது, அது ஒரு பகுதியை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்டிசி டு ரயில்வேஸ் அவங்க வாங்க செய்து அங்கே இதை மட்டும், கூட்ஸை மட்டும் அங்கே பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு ஒரு மேம்பாலம் கட்டுறாங்க, அவனாசிரியோட மேம்பாலம், அது கட்டி வந்து அது எங்கே விடுறாங்கன்னா உப்ளிவாளையத்தில் வந்து விடுறாங்க. அகெயின் அந்த உப்ளிவாளை பாட்டில் நெக்கில் திருப்பி ஒரு பாலம், 50 ஆண்டுகளுக்கு மேலே பழமை மிக்க பாலம், அதையும் நம்ம புதுமைப்படுத்தணும், நவீனப்படுத்தணும், அதை செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. இது மாதிரி பல திட்டங்கள் எனக்கு இருக்கு. நீங்க இவ்வளவு திட்டங்கள் சொல்றீங்க, இதை தாண்டி கமல் பாலே சீனிவாசன் தவிர்த்து மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க அப்படின்றல எந்த விஷயத்துல நம்பிக்கையா இருக்கீங்க? 29 ஆண்டுகள் என் மக்களுக்காக நான் பணியாற்றியிருக்கின்றேன். நீங்கள் யாரை கேட்டாலும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் சில ஆண்டுகள் என்று எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை பற்றி யாருக்கும் தெரியாது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னால், சில நாட்களுக்கு முன்னால் என்று சொன்னால், மேபி சினிமான்னு வரும்போது கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் தான், இல்லை மாற்று கருத்தில்லை. ஆனால் சில நாட்களுக்கு முன்னால் என்று சொன்னால் கமலஹாசனை பற்றி மக்கள் சேவையில் ஒன்றும் தெரியாது. கோயம்புத்தூருக்குள்ளே என்னை பார்த்துருக்கிறார்கள், பழகியிருக்கிறார்கள், பல சேவைகள் நான் புரிந்திருக்கின்றேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாவினுடைய முழு முடக்கத்தின் பொழுது தினமும் 1000 பேருக்கு இலவசமாக நான் உணவு கொடுத்தேன், ராகுல் அன்னபோஜன திட்டம் என்ற பெயரில். அப்போ பள்ளிகளெலாம் விடுமுறை, ஒன்றும் பள்ளிகளுக்கு யாரும் போக முடியல. சில நீங்கள் குடிசை பகுதியில் அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் அவங்க போகிறக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு குடிசை பகுதி என்ற காரணத்தினாலே. ஸோ அந்த பகுதியில் நான் என்ன பண்ணேன், பெருந்தலைவர் காமராஜர் இலவச பாடசாலை என்ற பெயரிலே உங்களுக்கு நல்ல தேர்ச்சி பெற்ற பேராசிரியர்கள், ஆசிரியர்கள்லாம் பேராசிரியர் இப்போ கல்லூரி லெவலில், ஆசிரியர்கள் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல் லெவலில், ஈவன் பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் கூட 4 to 8 வரைக்கும் நானே ஒவ்வொரு இடங்களில் ஒரு இடம் பிடிச்சி பல குடிசை பகுதியில், கிட்டத்தட்ட 13 குடிசை பகுதியில் இந்த பாடசாலை இன்று வரை நடத்தி வருகிறேன். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிழல்கள் பொதுநல சங்கம் என்ற ஒரு அமைப்பு, அதில் நான் பொதுச் செயலராக இருக்கின்றேன். பல மாணவர்களுக்கு இந்த கல்வி கட்டணம், ஏழைகளுக்கு மருத்துவ கட்டணம், அப்புறம் இந்த திருமணத்தின் போது ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்வது, இது மாதிரி பல நல்ல காரியங்களை பல ஆண்டு காலம் செய்து வருகிறேன். இதுபோக அரசியல் ரீதியாக நீங்கள் மக்களுக்கு எதிரான அரசு ஏதாவது திட்டங்கள் போட்டாலோ சட்டங்கள் போட்டாலோ அதுக்கு எதிராக கடுமையாக போராடி இருக்கின்றேன். என் போராட்டத்தில் பல முறை கைது செய்யப்பட்டிருக்கின்றேன், சில முறை நான் சிறைக்கும் சென்றிருக்கின்றேன். இருக்கின்ற வேட்பாளர்களே சிறை அனுபவம் பெற்ற வேட்பாளர், மக்களுக்காக போராடி சிறை அனுபவம் பெற்ற வேட்பாளர் நான் ஒருவன் மட்டுமே, பாக்கி 2 பேர் சினிமாவில் வேணால் சிறை பார்த்துருப்பாங்க.
நேரில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் எல்லா கஷ்டங்களையும் தெரிந்தவன் நான். அதனால் நிச்சயமாக மக்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒரு வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்னா அனைத்து தரப்புலேயும் சப்போர்ட் தேவை, குறிப்பாக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு முக்கியமாக தேவைப்படுது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கோவை வந்திருந்தார்கள். துடியலூரிலே 4 கேண்டிடேட்ஸ், அதாவது அந்த பகுதி சிட்டி பக்கத்தில் இந்த 4 கேண்டிடேட்ஸ்க்கு ஒரே இடத்துல தான் கூட்டம். அதையும் தாண்டி காலையில் ஏன் தொகுதிக்கு வாக்கிங் போகலான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு இந்த வாக்கர்ஸ் கட்டில் அவரே போய் ஓட்டுக்கிட்டார். ஸோ ஒரு திமுகவினுடைய சீஃப், அவர் தான் தலைவர், அவர் என்னை கூட்டிகிட்டு போய் ஓட்டு கேட்குறாருன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஒத்துழைப்பை பற்றி நான் என்ன பேச வேண்டியது இருக்குது? பிரமாதமான ஒத்துழைப்பு இருக்குது. வெற்றி 100% நான் வெற்றி பெறுவேன். அதற்கு பல காரணங்களை நான் சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக வெற்றி பெறுவேன். நேற்று கோவை டவுன் ஹால் பகுதியில் வந்து யோகா ஆதித்யநாத்துடைய அந்த பேரை நடந்தபோது ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக நம்ம செய்தியில் பார்க்குறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே மதக்கலவரத்தினால் பெரும் பாதிப்பு நாம் பார்த்துருக்கின்றோம். பிஜேபியை பொறுத்தவரை அவர்களுடைய பிரதான திட்டமே மதக்கலவரத்தை ஏற்படுத்தி ஏதோ ஒரு வகையில், இப்போ ஒருத்தர் வம்புக்கு இழுக்கிறது ரொம்ப சுலபம், வம்புக்கு இழுத்துருச்சுன்னா வம்புக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறது நடந்துடும். அதைத்தான் அவங்க செய்திருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு மதத்தை நம்ம மதிக்கணும், அதுக்கு வம்புக்கு இழுத்துட்டே இருந்தோம்னா அப்புறம் அது வம்பாகி போச்சுன்னா அப்புறம் அடுத்த கட்டம் இரு மதங்களாக பிரிந்து நிற்கும். இரு மதங்களாக பிரியும் பொழுது பெரும்பான்மையான மதத்தை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு வாக்கு வேட்டையாடுவார்கள். இதைத்தான் அவங்க திட்டம், இதைத்தான் நேற்று அவங்க செய்ய முயற்சித்தாங்க. பிஜேபி அவ்வளோ கடுமையாக இந்த தொகுதியை அதிமுகவின் மீது அழுத்தம் கொடுத்து இந்த தொகுதி எம்எல்ஏவை இந்த தொகுதியில் நிற்க விடாமல் வேறு தொகுதிக்கு அடித்திருக்கிறது. நீங்கள் 3rd இடத்துக்கு வந்த ஒருவர் முதலிடத்தில் வந்தவர் தூக்கி அடிச்சிருக்கிறார். எதற்காகனா இங்கே கால் பதிக்கணும், இங்கே கால் பதித்து இங்கே மத ரீதியாக பிரச்சனையை ஏற்படுத்தணும், அதன் மூலமாக அவங்க கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய எண்ணம். இப்போ அதோடைய ஒரு ட்ரையல் தான் நேற்று நடந்துச்சு. நீங்கள் யோகி ஆதித்யநாத் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ எனக்கு வந்து உம்மன் சாண்டி வந்தார். ஏன்னா இங்கே பல தமிழ் இங்கே வந்து மலையாளம் பேசுகின்ற மக்கள் நிறையா வாழ்கிறாங்க, அதுக்காக உம்மன் சாண்டி வந்தார். யோகி ஆதித்யநாத் வர வேண்டிய அவசியம் இங்கே என்ன? சரிங்களா, அப்படியே ஒரு வட இந்தியர் வர்ற மாதிரி இருந்தால் கூட ராஜஸ்தானி வரலாம், ராஜஸ்தானிஸ் அதிகமாக வாழ்கிறார்கள். யூபியை சேர்ந்தவர்கள் இங்கே பெரும்பாலும் யாரும் இங்கே பெருசாக இல்லை. யோகி ஆதித்யநாதை அவர் கூட்டிகிட்டு வர்றேன்னா அது மத ரீதியாக ஒரு பிரச்சனை ஒரு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான். வரவழைச்சு அது ஒரு ஒரு தெருவில் போக வச்சு உங்களுக்கு பல சகிக்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி கல்லெல்லாம் எடுத்து கடையில் அடித்து ஒரு கலவரம் ஏற்படுத்துகின்ற முயற்சி எதுக்காக? எதுக்காக தானே? நான் போனேங்க, நான் வந்து எனக்கு செய்தி தெரிஞ்சோன்னே நான் சற்று நேரத்தில் நான் போய் பார்த்தேன். அந்த கடைக்காரரை பார்த்து நான் அவருக்கு வந்து ஒரு ஆறுதலையும் அவருக்கு ஒரு தைரியத்தையும் சொல்லிவிட்டு அந்த பகுதியினுடைய வியாபாரிகள் சங்கம், அந்த வியாபாரி சங்கங்கிறது அனைத்து மதத்தினரும் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், அவங்களையும் பார்த்து என்னுடைய தார்மீக ஆதரவை தெரிவித்து கொண்டு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் யாரும் திருப்பியும் கோவப்பட்டக்கூடாது, நீங்கள் யாராவது கோவப்பட்டீங்கன்னா கோவப்படணும் தான் அவங்க விரும்புகிறாங்க, அதை கோவப்பட்டக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு நான் என்னுடைய தரப்பிலே அவர்களுக்கு என்னுடைய எண்ணத்தை தெரியப்படுத்தி விட்டேன் வந்தேன். பிஜேபிக்கு எதிராக நீங்களும் மதசார்பின்மை பேசுகிறீங்க, குறிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய பெயரே வந்து மதசார்பற்ற கூட்டணி தான். அதே அளவு கமல்ஹாசன் அவர்களும் வந்து மதசார்பின்மை பேசுகிறாரு, பிஜேபிக்கு எதிராக வந்து மத துவேஷம் பண்ணுறாங்க அப்படின்றத வெளிப்படையாகவே பிரச்சாரத்தில் பேசுகிறாரு, அது எப்படி முடிவெடுக்க போகிறீங்க? அதாவதுங்க பிஜேபியோடைய அந்த சித்து விளையாட்டு அதுதான், அவர்களுக்கு எதிரான ஓட்டை யாராவது மூலமாக பிரிக்க வேண்டும். கமலஹாசன் இஸ் பிஜேபி இஸ் பி டீம், பிஜேபியோடைய பி டீம். இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை ஏதோ கொஞ்சம் பிரித்தாலே அது வந்து பிஜேபிக்கு ப்ளஸ், இதைத்தான் கமலஹாசன் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி பேசினா தானே பிரிக்க முடியும். கமலஹாசன் செகுலரிசம் பேசினா தான்
நீங்கள் பிஜேபிக்கு இருக்கின்ற எதிர்ப்பு வாக்குகளை அவர் ஏதோ பிரிக்க முடியும், ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறார். அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு தெரியும் கமலஹாசன் வந்து சிறந்த நடிகர். ஒரு நடிகர் சங்க தேர்தல் நடந்தால் நிச்சயமாக அனைவருடைய வாக்குகளும் கமலஹாசனுக்கு தான். ஆனால் நடப்பது சட்டமன்ற தேர்தல், மக்கள் பிரச்சனை சம்பந்தமானது, மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றோம் என்றெல்லாம் மக்கள் பார்ப்பார்கள். தேர்தல் முடிந்த அடுத்த நாளே அவருக்கு வேறு வழி இல்லை, அவர் வந்து சென்னை போய் தான் ஆகணும். அவருக்கு நிறைய வேலை இருக்குது. பிக் பாஸ் அடுத்த சீரியல் வந்துடும், அவர் டேக் பார்ட் பண்ணணும். கோயம்புத்தூரில் இருந்துட்டு பிக் பாஸ் எல்லாம் அவர் ஷூட் பண்ண முடியாது. இந்தியன் இரண்டு படம் இப்போ தடைபட்டிருக்கு, தேர்தலுடைய காரணங்களாக தடைபட்டிருக்கு. அந்த இந்தியன் இரண்டு படத்தில் உங்களுக்கே தெரியும், அவர் ரொம்ப வயதான ஒரு முதியவருடைய ரோலில் நடிக்கிறாரு. அதுக்கு 4 மணி நேரம் மேக்கப் போடணும், 4 மணி நேரம் மேக்கப் கலைக்கணும். ஒரு மனிதன் 8 மணி நேரம் மேக்கப் ஷெட்டில் இருந்தால் வாக்காளர் அவங்களுடைய வாக்காளர் எப்படி அணுகுவாங்க, எப்படி அவரோடு பேச முடியும், இல்லை எம்எல்ஏ ஏதாவது பிரச்சனை வர முடியுமா, இல்லை மேக்கப்போடு வர முடியுமா, மேக்கப்பை கலைச்சிட்டு வர முடியுமா, இதெல்லாம் இருக்குதுங்க. அதனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி இல்லை, அவர் கோடம்பாக்கத்தில் இருக்க வேண்டியவர் தான். கண்டிப்பாக கோடம்பாக்கத்தை கோயம்புத்தூருக்கு மாற்றுவது என்பது முடியாத காரியம். ஆகவே உங்களுக்கு கமலஹாசனை பொறுத்தவரை அவர் அரசியல் ரீதியாக பார்க்க முடியாது. அவர் இப்போதைக்கு பிஜேபிக்கு ஏதாவது உதவலாமா என்று எண்ணி வந்திருக்கிறார். பெரிதளவு அவருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இப்போது இல்லை என மக்கள் புரிந்து கொண்டார்கள். உறுதியாக தேர்தல் முடிந்த பிறகு அவர் தாஜ் ஹோட்டலை காலி செய்து விடுவார். அவர் சொந்த வீடு வாங்குறதா பேசிட்டு இருக்கார் கோயில. இப்போ நான் இந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காக நான் சேவை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஊரில் ஒரு அங்கீகாரத்தை நான் தேடுறேன். கமலஹாசனை பொறுத்தவரை அவர் ஏதாவது ஊரில் சேவை பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே ஒரு அங்கீகாரத்தை தேடட்டும். எனக்கு 47 வயது, 29 ஆண்டுகள் நான் அரசியல் பணியாற்றிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய 40 என்னுடைய இளமை எல்லாமே மக்கள் பணிக்காக இழந்திருக்கின்றேன். ஆனால் கமலஹாசன் என்னுடைய வயதில் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு சினிமா நட்சத்திரம், அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, ஆடம்பர வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை எல்லாம் அனுபவிச்சுட்டு காலம் போன கடைசியில் 66 வயசில் நான் சேவை பண்ண போகிறேன்னு வந்தால் யாரும் நம்புவாங்க? நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த முதல் முறை வாக்காளர்களுக்கு உங்களுடைய வாக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு வாக்கு என்பது அதோடைய வேல்யூ 5 வருஷம், 5 ஆண்டுகள் அந்த வாக்கினுடைய வேல்யூ. சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு யார் உடனே ஓடி வந்து உங்களுக்கு பணியாற்றுவார், மக்கள் பணியை யார் செய்வார் என்று எண்ணி வாக்களிக்க வேண்டும். வெள்ளித்திரையிலே வருபவர்கள் எல்லாமே அது வெள்ளித்திரையோடு தான், ஆனால் நேரடியாக வந்தெல்லாம் அவங்க எதுவும் செய்துவிட முடியாது. அதே போல் நமது அமைதியான ஊர் நமது. இப்போ இளைஞர்களுக்கெல்லாமே அவங்க பெரிதாக மதம் பார்க்க மாட்டார்கள். ஒரு இளைஞன் இருந்தால் அனைத்து மதமே அவங்க நண்பர்களாக வைத்துக் கொள்வார்கள். ஆகவே நமக்கு வந்து வேற்றுமையில் ஒற்றுமை வேண்டும், மதப்பிரச்சனை நமக்கு வேண்டாம். அந்த இரண்டு வேட்பாளர்களுடைய பேக்ரவுண்டையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நான் கோரிக்கொள்வதெல்லாம், நான் உங்களில் ஒருவன், என்னை நீங்கள் பலகாலம் பார்த்துருக்கிறீங்க, இனியும் பார்க்க தான் போகிறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.